Welcome to BM Media. இஸ்ரேல் வாஸ் பாலஸ்தீனம் மற்றும் ஹமாஸ் ஏன் இந்த வரலாற்று பகை ஒரு பார்வை. செப்டம்பர் 9, 1993 அன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவரான யாசர் அராஃபத், அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபினுக்கு கையெழுத்திடப்பட்ட கடிதம் ஒன்றை அனுப்புகிறார். அந்த கடிதத்தில், வன்முறையை ஏற்படுத்தும் அனைத்து செயல்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியான சுகமான வாழ்வை தொடங்குவதற்கான வரலாற்று நிகழ்வு இது என்று யாசர் அராஃபத் குறிப்பிடுகிறார். இந்த ஒப்பந்ததுக்கு பிறகு பயங்கரவாத பட்டியலில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இட்சாக் ராபின் நீக்குகிறார். பயங்கரவாத முகமாக அடையாளப்படுத்தப்பட்ட யாசர் அராஃபத் பாலஸ்தீனத்தின் முகமாக மாறுகிறார். இதன் தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையே வரலாற்று சிறப்புமிக்க ஒஸ்லோ ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டன் தலைமையில் வெள்ளை மாளிகையில் கையெழுத்தாகிறது. இனி காலங்கள் மகிழ்ச்சியாகும் என்று யாசர் அராஃபத்தும் இட்சின் ராபின் கைகுலுக்கி மகிழ்ந்தனர். ஒஸ்லோ ஒப்பந்தம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே சமாதானத்தை முன்னெடுப்பதையும் மேற்கு கரையின் பெரும்பகுதியை பாலஸ்தீனத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை நோக்கமாகவும் கொண்டிருந்தது. ஆனால் இருதரப்புக்கு இடையேயான அமைதி சில ஆண்டு காலம்தான் நீடித்தது. வன்முறையில் கோர முகத்தை இரு நாடுகளும் சந்திக்க தொடங்கின. இஸ்ரேலை சேர்ந்த தீவிர வலதுசாரியால் இட்சாக் ராபின் கொல்லப்படுகிறார். மறுபக்கம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹமாஸ் உள்ளிட்ட ஆயுத குழு அமைப்புகள் தாக்குதல்களை தொடர்ந்தன. நிகழ்ந்த வன்முறையை யாசர் அராஃபத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை. விளைவு, ஒஸ்லோ ஒப்பந்தம் உடைகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே முன்னெப்போதும் இல்லாத மோதல் வெடிக்க தொடங்கியது. காசா பகுதியில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையேயான இரத்த போர் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் உலக போருக்கு பின் பிரிட்டனின் கட்டுப்பாட்டுக்குள் பாலஸ்தீனம் வந்தது. இதில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக இருக்க ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சியிலிருந்து தப்பி புலம்பெயர்ந்தவர்களாக வந்த யூதர்கள் சிறுபான்மையினராக வசித்து வந்தனர். நாளடைவில் பாலஸ்தீனத்திலிருந்த யூதர்களுக்கு தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டனிடம் யூத குழுக்களால் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு அங்கிருந்த பாலஸ்தீனர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் இரண்டாவது உலக போர் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1948 ஐ நா வின் ஒப்புதலோடு யூத அரபு பகுதி என பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்டது. ஜெருசலேம் சர்வதேச நகரமானது. காலப்போக்கில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் முதலில் பிரிட்டன் தலையிடுவதை நிறுத்தி கொண்டது. 1967 இல் மத்திய கிழக்கு போர் நடைபெற்றது. 6 நாள் நடந்த இப்போரில் கிழக்கு ஜெருசலேமை இஸ்ரேல் கைப்பற்றியது. இதில் ஒருங்கிணைந்த ஜெருசலேமை தங்கள் தலைநகரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் அறிவித்தது. இதற்கு பாலஸ்தீனர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அரபு நாடுகள் உட்பட பெரும்பாலான உலக நாடுகள் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக ஏற்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே 2017 கிழக்கு ஜெருசலேமில் புதிய தலைநகருடன் கூடிய பாலஸ்தீன அரசு உருவாகும். ஆனால் ஜெருசலேம் பிரிக்கப்படாத தலைநகரமாக இஸ்ரேலுடன் தொடர்ந்து இருக்கும் என்று அறிவித்தார். டிரம்பின் முடிவை நிராகரிப்பதாக பாலஸ்தீனம் அறிவித்தது. எனினும் எதிர்ப்பை மீறி ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக டிரம்ப் அறிவித்தார். இவ்விவகாரத்தில் துருக்கியும் ஈரானும் பாலஸ்தீனத்துக்கு துணையாய் இருந்தன. பிற அரபு நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்தை கைவிட்டுவிட்டன என்பதே வரலாறு நமக்கு கூறும் செய்தி. 2022 இல் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் மூண்டபோது கிழக்கு ஜெருசலேமில் டமாஸ்கட் கேட் பகுதியில் கூடியிருந்த பாலஸ்தீனர்களை நோக்கி இஸ்ரேல் இராணுவம் கொடூரமான தாக்குதலை அரங்கேற்றியது. பல ஆண்டுகளாக அல்லாக்சா மசூதி காசா பகுதியில் நாள்தோறும் பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேலால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஜெனின் பகுதியில் செய்தி வழங்கிக் கொண்டிருந்த போது பத்திரிகையாளர் ஷிரீன் அபு அக்லி இஸ்ரேல் இராணுவத்தால் தலையில் சூடப்பட்டு கொல்லப்பட்டார்.
அப்போதெல்லாம் வல்லரசுகள் அமைதி காத்தன. ஆனால் இப்போது கண்டன குரல்கள் வரிசையாக வல்லரசுகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இம்முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது அவர்களது நட்பு நாடான இஸ்ரேல். பாலஸ்தீனத்தின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக காசா முனை பகுதி உள்ளது. இந்த பகுதி பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் ஆயுத குழு அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இவ்வமைப்புத்தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஹமாஸிடமிருந்து காசாவை கைப்பற்ற இஸ்ரேலும் பதில் தாக்குதலை நடத்தும். இந்த சூழலில்தான் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி ஹமாஸ் அமைப்பு தற்போது நடக்கும் போரை தொடங்கி வைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது இரு நாடுகளைச் சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள்தான். இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஹமாஸுக்கு ஆதரவாக முழு வீச்சில் ஈரான் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிதி மற்றும் ஆயுத பயிற்சி அளித்து ஹமாஸுக்கு கொம்பு சீவிக் கொண்டிருப்பது ஈரான் தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஹமாஸுக்கு ஆயுதம் தொழில்நுட்ப பயிற்சியை சீனா வழங்கி கொண்டிருக்க ரஷ்யாவும் இந்த ஆதரவு கூட்டணியில் உள்ளது. சிரியாவும் லெபனானும் இக்கூட்டணியுள் சமீபத்தில் இணைந்துள்ளன. வரலாற்றில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நடந்த சிறப்புமிக்க ஒப்பந்தமாக ஹஸ்லோ ஒப்பந்தம் இன்று வரை குறிப்பிடப்படுகிறது. ஹஸ்லோ ஒப்பந்தம் தோல்வியில் முடிந்தாலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அமைதி ஏற்படுவதற்கு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கியுள்ள போரை தணிப்பதற்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் யாசர் அராஃபத், யிட்சாக் ராபின் போன்ற தலைவர்கள் இல்லை. பகை மட்டுமே மிச்சமிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். 21ஆம் நூற்றாண்டின் மற்றும் ஒரு பிழை தொடங்கி இருக்கிறது. உங்கள் முதலீடு என்ன வருமானம் தருகிறது? சரி பார்க்கவும், அவசியம் படிக்கவும். உங்கள் வங்கி டெபாசிட் அல்லது மற்ற முதலீடுக்கு வட்டி 6 விழுக்காடு எனில் அதற்கு வரி பிடித்தம் சுமார் 1 விழுக்காடு. 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அவரவர் வருமான வரம்புக்கு ஏற்ப போக மீதம் கிடைப்பது 5 விழுக்காடு என வைத்துக் கொள்வோம். அதே சமயம் பணவீக்கம் 7 விழுக்காடு இருக்கும் போது நீங்கள் உண்மையில் 7 விழுக்காடு இருந்து 5 விழுக்காடு கழிக்க 2 விழுக்காடு நஷ்டம் அடைகிறீர்கள். அதாவது உங்கள் நிகர வருவாய் நஷ்டம் -2 விழுக்காடு. விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முதலீடு நல்ல நிகர வருவாயை முதலீட்டு காலம் மற்றும் குறிக்கோள்களுக்கு ஏற்ப 8 முதல் 15 விழுக்காடு வரை கொடுத்தால் தான் நீங்கள் செல்வம் சொத்து சேர்க்க முடியும். இல்லையெனில் சாகும் வரை உழைக்க வேண்டும். உரிய உதவிக்கு நாடவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.